ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதம் மீண்டும் தலைதூக்க அனுமதிக்க மாட்டோம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு மூன்று கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. இதில் முதல் இரண்டு கட்ட தேர்தல் அமைதியாக நடந்து முடிந்தது. இதைத் தொடர்ந்து எஞ்சியுள்ள 40 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு வரும் 1ஆம் தேதி மூன்றாம் கட்ட தேர்தல் நடைபெறவுள்ளது. இதையொட்டி அங்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களின் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது. செனானி பகுதியில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அமித் ஷா, ஊழலில்லா ஆட்சியை பிரதமர் நரேந்திரமோடி நடத்தி வருவதாக கூறினார். குறிப்பாக ஊழலை அடித்தட்டு மட்டத்தில் இருந்தே அகற்ற பாஜக தீவிர கவனம் செலுத்தியதையும் குறிப்பிட்டார். तीन परिवारों ने अपने चट्टे बट्टे को टिकटे देकर सिर्फ 87 विधायक बनाए. हमने 30,000 से ज्यादा पंच, सरपंच, तहसील पंचायत, जिला पंचायत बनाई और इन्होंने जो भ्रष्टाचार की गंगा बनाई थी उसको नीचे तक से सफाई करने का काम नरेंद्र मोदी जी ने. மத்திய அரசின் சிறப்பான நடவடிக்கைகளால் ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதத்தை முற்றிலும் ஒடுக்கியிருப்பதாக கூறிய அமித் ஷா, அதனை மீண்டும் தலைதூக்க அனுமதிக்க மாட்டோம் என்றும் உறுதியளித்தாா்.